பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் இந்திய தடகள வீரர்கள் 27 பேர் கொண்ட பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் பிரவீன் சித்திரவேல், சந்தோஷ் தமிழரசன், ராஜேஷ் ரமேஷ் பட்டியலில் இடம் பிடித்திருக்கிறார்கள். சுபா வெங்கடேசன், வித்யா ராம்ராஜ் ஆகியோரும் இந்திய தடகள பட்டியல்கள் வீரர்கள் அறிவிப்பில் இடம் பிடித்திருக்கிறார்கள். அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம். 27 பேர் கொண்ட பட்டியல் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் 27 பேர் பெயர் கொண்ட தடகள வீரர்களுடைய பட்டியல் வெளியாகியிருக்கிறது. அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம். தமிழகத்தின் பிரவீன் சித்திரவேல், சந்தோஷ் தமிழரசன், ராஜேஷ் ரமேஷ், சுபா வெங்கடேசன், வித்யா ராம்ராஜ் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவருங்கூட இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சந்தானம். சந்தானம், 27 பேர் கொண்ட தடகள வீரர்களுடைய பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் தமிழர்கள் யாருடைய பெயர்கள் வந்திருக்கிறது? அது மட்டுமல்லாமல் இந்திய அளவிலான வீரர்களுடைய பின்னணியும் சொல்லுங்க. கார்த்திகா, பாரிஸ் ஒலிம்பிக் தொடருக்கான இந்திய தடகள வீரர்கள் பட்டியல் என்பது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2024 ஆண்டின் மிக முக்கிய தொடராக பார்க்கப்படக்கூடிய இந்த பாரிஸ் ஒலிம்பிக் தொடருக்கான தடகள வீரர்கள் பட்டியல் என்பது 27 வீரர்கள் கொண்ட பட்டியல். நீரஜ் சோப்ரா தலைமையிலான தடகள வீரர்கள் பட்டியல் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுல குறிப்பாக தமிழகத்தை சார்ந்த 5 வீரர்கள் தற்போது இடம்பெற்றிருக்கிறாங்க. மும்முனை தாண்டுதல் வீரர் பிரவீன் சித்திரவேல், அதே போன்று 400 மீட்டர் நிலை பிரிவுல தமிழகத்தை சார்ந்த ராஜேஷ் ரமேஷ், அதே போன்று சந்தோஷ் தமிழரசன் என 20 ஆண்கள் பிரிவிலும், அதே போன்று மகளிர் பிரிவுல சுபா வெங்கடேசன், வித்யா ராமராஜ் என இருவரும் மகளிர் 400 மீட்டர் நிலை போட்டியிலும் இடம்பெற்றிருக்கிறாங்க. இதுவரை 5 பேர் ஒலிம்பிக் தொடரில் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட கூடுதலாக ஒரு தமிழக வீரர் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. நீளம் தாண்டுதலில் ஜஸ்வின் ஆல்ட்ரின், தமிழகத்தை சார்ந்த ஜஸ்வின் ஆல்ட்ரின் உலக தரவரிசையில 33rd இடத்துல அவர் இருக்காரு. ஏற்கனவே அவருக்கு முன்பாக இருக்கக்கூடிய முரளி ஸ்ரீசங்கர், இந்தியாவை சார்ந்த முரளி ஸ்ரீசங்கர் காயம் காரணமாக பாரிஸ் ஒலிம்பிக் தொடரிலிருந்து விலகுவதற்கான வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கிறது. எனவே வந்து 2-1 நாட்கள்ல பிரவீன்சித்து மும்முனை தாண்டுதல்ல ஜெஸ்வின் ஆல்ட்ரின் பெயரும் சேர்ப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய தடகள சங்க நிர்வாகிகள் நமக்கு தெரிவித்திருக்கிறாங்க. எனவே ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலிருந்து 6 பேர் இந்த ஒலிம்பிக் தொடரில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. இந்த ஒலிம்பிக் தொடரை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை நீரஜ் சோப்ரா முதல் முறையாக தடகள போட்டியில் தங்கம் வென்று சாதனை புரிந்தார். அந்த வகையில இந்த வகையில அவினாஷ் சாப்லே 3000 மீட்டர் ஸ்ட்ரிபிள் சேஸ் போட்டியில அவினாஷ் சாப்லேவும், அதே போன்று ஜாவலின் த்ரோ பிரிவுல பொறுத்த வரைக்கும் நீரஜ் சோப்ரா, கிஷோர் குமார் ஜனா என 20 தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. 3 நபர்கள் இந்தியாவில் பங்கேற்பதற்கான கோட்டா பெறப்பட்டிருந்தாலும் கூட ஈட்டி தாண்டுதல வந்து வீரர் டிபி மனு, இந்த அவர் வந்து இந்த அணியில வந்து தேர்வு செய்யப்படாமல் இருக்கிறார். அதே போன்று குண்டு வீசுதல் பிரிவுல தஜேந்திரபால் சிங் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். மும்முனை தாண்டுதலில் தமிழகத்தை சார்ந்த பிரவீன் சித்திரவேல், அதே போன்று அபுல்லா அபுபக்கர் என 20 தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். 20 கிலோமீட்டர் ரேஸ் வாக் போட்டியை பொறுத்த வரைக்கும் அக்ஷிப் சிங், விகாஸ் சிங், பிரம்ஜித் சிங் என 3 தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. 400 மீட்டர் ஆண்கள் ரிலே பிரிவுல முகமது அனாஸ், முகமது அஜ்மல், அமோல் ஜாக்பேப், சந்தோஷ் தமிழரசன், ராஜேஷ் ரமேஷ் என 5 பேர் இதுல தமிழகத்தை சார்ந்த 20 தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதே போன்று 400 மீட்டர் மிக்ஸ்டு ரிலே போட்டிக்கு விஜய் சக்கன், கரியூனியன், அதே போன்று சுராஜ் பன்வார் என 20 தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. மகளிர் அணியை பொறுத்த வரைக்கும் வந்து 400 மீட்டருக்கு கிரண் பஹால் தற்போது ஒலிம்பிக் அளவில் சாதனை புரிந்து கடந்த 27 தேதி நடைபெற்ற தடகள போட்டியின் மூலமாக அவர் நேரடியாக தேர்வு செய்யப்பட்டார். அதே போன்று 3000 மற்றும் 5000 மீட்டர் ஸ்டிப்பிள் சேஸ் போட்டிக்கு பருள் சௌத்ரியும், 100 மீட்டர் பிரிவு போட்டிக்கு ஜோதியராஜ், அதே போன்று ஜாவலின் த்ரோ பிரிவுக்கு அன்னூர் அணி என தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. 400 மீட்டர் பிரிவை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை சார்ந்த சுபா வெங்கடேசன், வித்யா ராமராஜ், பூவம்மா உள்ளிட்டவர் அடங்கிய அணி என்பது 27 வீரர்கள் பட்டியல் கொண்ட அணி என்பது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு இந்த பிரத்யேகமாக தற்போது IOA மூலமாக இந்த தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. கார்த்திகா, பாரிஸ் ஒலிம்பிக் தொடருக்கான இந்தியாவில் 27 பேர் பெயர் கொண்ட இந்த பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த விவரங்களை சொன்னீங்க. தொடர்ந்து இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான நாட்கள் எத்தனை இருக்கிறது, அவர்களுக்கான பயிற்சிகள் எப்படி இருக்கிறது, அது குறித்த விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமா, இந்த மாதம் 27 தேதி பாரிஸ் ஒலிம்பிக் தொடர் என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதற்கான பயிற்சி வந்து தொடர்ந்து நம்ம வெளிநாடுகளில் இந்தியாவை சார்ந்த தடகள வீரர்களும் சரி, அதே போன்று பல்வேறு விளையாட்டுகளில் பங்கேற்கக்கூடிய வீரர்களும் வெளிநாடுகளில் பயிற்சி செல்வதற்கான இவர எந்த முறையும் இல்லாத அளவுக்கு இந்த முறை அதிக அளவிலான வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டு அதற்கான தேவைகள் என்பது குறிப்பிட்டிருக்கிறது. இந்த ஒலிம்பிக் தொடரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா குறைந்தபட்சமாக ஒட்டுமொத்த விளையாட்டுகளும் சேர்த்து 10 பதக்கங்களையாச்சு வெல்லும் அப்படின்ற எதிர்பார்ப்பு என்பது விளையாட்டு ரசிகர்கள் மத்தியிலும், அதை போன்று இந்த தொடர்ந்து இந்தியாவினுடைய தடகள வீரர்கள் மற்ற விளையாட்டுகளை பார்க்கக்கூடிய வீரர்கள் மத்தியில் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து துப்பாக்கி சுடுதல்ல வேறு எப்போதும் இல்லாத அளவிற்கு 21
வீரர்கள் இந்த ஒலிம்பிக் தொடரில் பங்கேற்க இருக்காங்க. உலகில் அதிகபட்சமாக துப்பாக்கி சுடுதலில் கோட்டா வென்ற பட்டியலில் இரண்டாவது இடமாக இந்தியா பிடித்து தற்போது 21 வீரர்கள் பங்கேற்க இருக்கிறாங்க. அனைவருமே தற்போது இத்தாலியில பயிற்சி பெற்று வரக்கூடிய சூழலை நம்ம பார்க்கிறோம். அதே போன்று 400 மீட்டர் தடகள வீரர்கள் பருள் சௌத்ரி, அதே போன்று அவினாஷ் சாப்லே உள்ளிட்டோர் அமெரிக்காவில ஏற்கனவே கிட்டத்தட்ட 50 நாட்களுக்கு மேலாக அமெரிக்கா மற்றும் ஜெர்மனியில அவர்கள் தொடர்ந்து பயிற்சி மேற்கொண்டு வராங்க. அதே போன்று கிஷோர்குமார் ஜனா, அதே போன்று நீரஜ் சாப்ரா பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 7 நாடுகள்ல சென்று அவர்கள் அனைவருமே கடந்த ஒரு ஆண்டு முழுவதும் பயிற்சி மேற்கொண்டிருக்காங்க. இந்த சூழ்நிலை தான் தற்போது 27 பேர் கொண்ட பட்டியல் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் தமிழகத்தை சார்ந்த 5 வீரர்கள் பங்கேற்றிருக்கிறாங்க. கார்த்திகா, தமிழகத்தில் 5 தடகள வீரர்கள் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்பதற்காக தேர்வு பெற்றிருக்கிறார்கள். தற்போது இவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சொன்னார்.